பரவாயில்ல, இது டார்ச் லைட்டு, இது எரியல, எரியிறது தான் நினச்சிக்கிங்க. எல்லாமே இப்படி தானான்னு கேட்காதீங்க. ஒரு ஏன்னா ஒரு செல் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இப்போ வந்து என்னங்க தெரியல, என்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்னென்னு தெரியல, கண்டுபிடிக்கல. இப்போ வந்து இந்த லைட்டை வந்து என்னுடைய முகத்துக்கு நேராக அடிக்கிறேன். எனக்கு எதிர்ப்பு இருக்கிற யாராவது தெரியுவாங்களாம், தெரிய மாட்டாங்க. இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாத்தையும் யாரும் அவர் அவர் கொஞ்சம் நல்லா எப்படா முடிப்பான்னு தெரியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லா ஒருத்தையும் பார்க்குறோம்னு வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த லைட்டோட ஃபோக்கஸை என் மேலே அடித்தேன்னா என்ன தெரியும் எனக்கு? எதிர்ப்பு இருக்கிறது எதுவும் தெரியாது. அதை வெளியில் திருப்பி அடித்தா யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து என்னால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? சின்ன வயசில் நம்ம நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்போம். என்னன்னு டெண்டஸ்டோரு, உதவாக்கரை, வளங்காப்பைய, இப்படி நிறைய அவார்டு வாங்கியிருக்குமோ வாங்க. ஒரு வேலையாவது உருப்படியாக செய்கிறியா? இன்னும் வெவ்வேறு மாதிரி வசனம்லாம் பலமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வாங்கியிருக்குமா வாங்கலையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் நம்மளே சரியில்லையா, நம்மளுடைய செயல் சரியில்லாதனால அவங்க அப்படி நம்மளை சொல்கிறாங்களா? அப்போ நாம் கரெக்டு தான், கரெக்டு தானே? இப்போ வந்து ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க, செயல் சரியில்லையா நாம் சரியில்லையான்னு இப்போ கேட்டேன். செயல்னு அற்புதமாக சொல்லிட்டீங்க. ஆனால் காலம் பூரா நான் நமக்கு முன்னே நம்ம நேரம் நிற்குதுப்பா, நம்ம சரியில்லைன்னு தானே சார் சொல்கிறோம். ஒவ்வொன்றிலையுமே நான் சரியில்லைன்னு சொல்கிறோமா, நம்ம செயல் சரியில்லைன்னு சொல்லணும். நாம் எப்போவுமே 100% சரி. புரியுதுங்களா? நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது எனது தவறான செயலை சரியான செயலாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? இப்போ சரியான செயல் அங்கீகரிக்கப்படுமா படாதான்? முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருந்தான், இப்போல்லாம் ஆள் பரவாயில்ல, பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காயிட்டான்னு அர்த்தம், வேலையை ஒழுக்கமாக செய்கிறான்னு அர்த்தம். செயல்களை பொறுத்த மட்டும் செய்வன திருந்த செயல் நேர்த்தின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுவாங்க, போய் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துப்பார், அப்படி கண்ணும் கருத்தும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்வான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதனால் நாம் வந்து உள்ள குழப்பம் இல்லாமல் இருந்தோம்னா வெளியில் செயல் பர்ஃபெக்டாக செய்யலாமல் செய்ய முடியாதா? அப்போ வந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னங்க, செயல் நேர்த்தி செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரே தாரக மந்திரத்தர் ஒன்றும் கிடையாது. உங்கள் செயல்களை பெர்ஃபெக்ஷனாக மாற்றிக்கிட்டால் நீங்கள் ஒரு ஹீரோ, செயலில் கோட்டை விட்டால் நீங்கள் ஜீரோ. ஹீரோவா ஜீரோவான்னு நீங்கள் செய்வன திருந்த செஞ்சீங்கன்னா ஹீரோ, விட்டீங்கன்னா ஜீரோ. அது உங்கள் கையில் இருக்குங்க, செயலை பொறுத்த மட்டும். நம்மளை சரி பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை. நாம் ஆல்வேஸ் ரைட். ஓகேவா? இது என்னது அப்படின்னு நினைக்காதீங்க, இதை வந்து ஒரு விரவெடுப்புன்னு எண்ணிக்கிங்க. மறுபடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது, இது ஒரு விரவெடுப்பாக பாவித்து கொள்ளவும். இதை வந்து ஒரு பெரிய பானைன்னு நினச்சிக்கிங்க. இதில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கிறதா கற்பிதம் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி தலைபுல தலைபுலன்னு கொதிப்பு தான் நினச்சிங்க. இது பூரா விரவடுப்பில் விரவு ஃபுல்லாக சொல்லி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அப்படின் விரவு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, விரவு கொதி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி தலைபுல தலைபுலன்னு கொதிக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போது இந்த தண்ணீரோட கொதிநிலையை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களாம் அறிவாளிங்க, எடுத்தோன்னே விரவு உருவலான்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்பால் அப்படி இல்லை, அறிவாளி இல்லை சார், ஐஸ் கட்டி போடுங்க சார் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே ஒரு ஐஸ் கட்டி எடுத்து தூக்கி போகிறார், என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிடும், அவர் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அதே தலைப்பல தலைப்பல ஜீன்ஸ் தான். நமக்கு வந்து ஐஸ் பத்தலன்னு சொல்லி நம்பால் என்ன பண்ணுறான், அப்பயும் முடிவுக்கு வரல, ஐஸ் பத்தலன்னு சொல்லி பெரிய பாராக கொண்டு வந்து போடுறான். எத்தனை ஐஸ் போட்டாலும் தண்ணி கொதிநிலை குறையுமா? தண்ணி கொதிநிலை குறைக்குன்னா என்ன பண்ணுங்க, எரியிற கொல்லியை உருவணும். எரியிற கொல்லியை உருவுனா கொதிநிலை தன்னால் அடங்கும். எரியிற கொதிநிலைன்னா என்னங்க, நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும். மன உணர்வுகளை சரி பண்ணுறோம், நம்ம செய்கிற வேலை தான் பிரச்சனை. ஐஸ் கட்டி அந்த மாதிரி எதுவும் போடுது,
இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு டோட்டலா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? கொல்லிய உருவருதுன்னு சமம். புரியுதுங்களா? ஏன்னா இங்க அக உணர்வு நம்ம ஒண்ணும் பண்றதுக்கே இல்லைங்கறத புரிஞ்சிக்கிறோமா இல்லையா? சும்மா இருன்னு சொல்றதும் கொல்லி கட்டி உருவருதும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா ஈஸியா இருக்கா? என்னுடைய கொதிநிலை சம்பந்தமா நான் ஒண்ணும் பண்றது இல்லைன்னு நினைச்சிக்கிறதும் விரை உருவுறதுங்கிறதும் ஒண்ணு. உதாரணத்தை வந்து உதாரணமா மட்டும் எடுத்துக்கங்க. நம்மால் உடனே போய் சொன்னலை இப்படி ஏறி இப்படி இறங்குறதுல வந்து சார் கொதிக்குது என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம இதை வந்து இதுக்கு இதுக்கு இது இதெல்லாம் சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்ட்டு புரிஞ்சிக்கணும், எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்கு தான் இத்தனை உதாரணம் வேட்டை நாய்க்கதை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாம் சொன்னது. இப்போ நீங்கள் இருந்ததுக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குதா இல்லையா? இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரினா என்னன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைன்னு தெரியுதா இல்லையா? நமக்கு அகத்தில் ஏதாவது வேலை இருக்கா சார்? இப்போ எல்லா வகையிலையும் கண்டுபிடிச்சிட்டோம், கதை வழியாகவும் தெரிஞ்சிட்டோம், நம்ம உடல் இயக்கத்தை வச்சும் புரிஞ்சுக்கிட்டோம், அஞ்சு எக்ஸாம்பிளையும் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மனசுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்.